medicine for this, and they are very happy. They should have told, you know, see this fellow, no, hinge hinge mooji maarenga pala vara veri pidichan ra ratha veri pidichan and that's a Wuhan, you know, that market or that lab among these lab only it has started. It has leak out, you know, then they have told to WHO, no? WHO also that because that head of the WHO, he has selected CEO, with the help of this fellow only, Chinese fellow, because he has given 700 crore to the for the party, that election expenditure. That's only WHO is hidden. Yes, he had given 800 crores to, for parliament election. The election of WHO, the head, you know, they have selected him only. They have 800 crores. So, voted the World Health Organization to a particular, I don't want to tell his name or something. Again, so, the WHO also supported China. Yeah, he done that. Real thing that through person it is spread, one person hidden. The World Health Organization, all on the China, Irkler, and the World Health Organization, or head Irkana, and the salute man, the Yungan, China, Gary, Alanur, Nurkodi, with the election of Chalavati. WHL is a salute money, and then Nandi Chilteka, China, Garamala, even under the market, the lab, and the AIDS, and the control பண்ணாக்காக தான் மூணு வைரஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வைரஸ் வெளியே வந்துட்டு இதுலேயே இருக்குல்ல. அந்த அது வந்து மார்க்கெட் இருக்குவன் இதில் மார்க்கெட்டில் வந்து இந்த எலும்பு துணி நோய் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து எறும்பு துணியிலேருந்து அதுலேருந்து இவங்க எலும்பு எல்லாம் எடுத்து தின்னு மனுஷனுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லுதாங்க. அப்படியே வந்துட்டு இருந்தோடனே சொல்லியிருக்கணும் சைனாகரை, வேர்ல்டு கழுத்து அருகனை சொன்னோன்னா மனுஷனோட மனுஷன் தாவாதுன்னு சைனாகரன் சொல்லிட்டான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சால்டா கொடி, ஏன்னா இவங்க 700 கொடி கொடுத்து எலெக்ஷனுக்கு செலவழிக்காம நன்றிக்காக வேர்ல்டு ஹெல்த் எடுத்த ஹெட் இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னார்னா சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாங்க. மறைக்கவே எல்லாம் பிற வீட்டு வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்க, உள்ளேருந்து வெளியே வாங்க, இப்போ எல்லாமே பிற வீட்டு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கணும். நன்றிக்காக சொல்லலை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு 800 கோடி கொடுத்து என்னென்ன எலெக்ஷன் வச்சு ஜெயிக்க வச்சாங்கன்னு சைனக்காரனை காட்டி கொடுக்காம மறைச்சிட்டாங்க. மழை தெரிஞ்சிருந்து இப்போ உலகம் பூரா எல்லாம் பிற வீட்டு கிரிமியான கஷ்டம் தான். ஒரு கொடியாக தின்னுட்டு தான் சாவும் உங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் எல்லாத்தையும் பாதியாரம் அழிச்சிடும். ஜனத்தையும் பாதி அழிச்சிட்டு தான் அது அது எங்கே சாவ போகுது. ஒன்று ஒன்று தின்னு சைனக்காரனாலாம் பாரு நல்லா இருக்கும். அந்த சோல்ஜர் வச்சு நல்லா எல்லா மருந்தை கண்டுபிடிச்சி உலகத்தை பூரா பரப்பிட்டு அவன் வழங்காதவன் எல்லாத்தையும் பரப்பிட்டு வழங்காதவன் எல்லாம் பரப்பிட்டு இப்போ சண்டை கூட பார்டரில் இருந்து அவன் சீனக்காரனை விட்டு இந்தியா நாட்டுக்குள்ளே இடத்த பிற ஏன் அடைஞ்சில அங்கே போய் சண்டை கொடுதான். அப்போ சுற்றி சுற்றி இருக்க தென்சீன கடலில் உள்ள எல்லா இடம் இருக்குது, மலேசியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, இந்தோனேஷியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, எல்லாத்தையும் எல்லாம் ஆப்போசிட் இடங்கனாக்கா ஏன் இடம் இடம்னு ஒருத்தண்ட்ட போய் சண்டை கொடுத்துட்டுருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு சரியான ஆப்போசிட் இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 62 நாடுகள் சேர்ந்து எல்லாத்தையும் இவனுக்கு எதிராக சீனக்காரனுக்கு அப்புறம் அப்புறம் பண்ணாமல் அவனுக்கு ஆப்போசிட் தான் இருக்கணும்னு இவன் என்ன செய்யணும் சரி. அது கொரோனாக்காரன் செத்துருக்காங்களா, அந்த அவன் அங்கே கொண்டு போடணும். கொரோனாவில் சாவாங்களா பாவம் செத்துருப்பாங்களா, அந்த இடத்துல கொண்டு இவனை போடணும். இவனால் தானே இத்தனை பேர் செத்து போனாங்க. இவனுக்கு இப்படி தான் தண்டனை கொடுக்கணும். மற்ற யாரையும் பழி அமெரிக்காவும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இந்தியாவும் சண்டை பிடிச்சிட்டு ஐயோ பாவம் உலக மக்களை கூட எதிர்கொள்ள போகிறீங்க. பாவம் வாயில்லா மக்கள் அவங்க என்ன செய்வாங்க. சரி ஒரு ஒரு ஆள் செய்தால் அந்த சைனாக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் மினிஸ்டர் முஞ்சியும் மாறையும் பேர் எக்ஸ்பைத்தியும் பிடிச்சது எத்தனை பொம்பளையை கெடுத்தானே யாரு கண்ட சப்பம் வகுப்புக்காரன் வந்து அதாவது சின்ன முக்கர் கார வந்து கேர் பண்ண மாட்டான் பைசாவை. நீள முக்காரன் அறிவாளி, சப்பம் முக்காரன் செக்ஸ் பைத்தியம் உள்ளவன், பெரிய முக்காரம் பணம் சம்பாதிக்கும். முக்காரன் அவன் ஸ்மால் நோஸ்னா தே டோன்ட் ஒரி அபவுட் மணி, தோஸ் கார் ஹேவிங் எ பிக் நோஸ் தே ஆர் ஏர்னிங் மோர், தோஸ் கார் ஹேவிங் இஸ் அ ப்ளஸ்ஸர் ப்ளஸ்ஸர் ஏர்ன மூக்கு ப்ளஸ்ஸர் இஸ் கான் டு ஹீஸ் நோஸ் அண்ட் லைக் தீஸ் பர்சன் தே ஆர் வெரி வீக் இன் லேடிஸ் ஷார்ட் நோஸ் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அக்கார்டிங் டு அஸ்ட்ரானமி. சப்பம் கார பொம்பளை பிடிக்கும் முந்தியும் மாறையும் பெரும் முந்திரி முடிச்சாலும் கஞ்சி கிடைக்கும். இவனை கொரோனால இறந்தாங்க பாருங்க, இவனால தான் வச்சுட்டான். அவங்க இடத்துல வந்து இவனை போடணும் உயிரோட உயிரோட இவனை சாகடிக்கணும், அவங்கள தண்டிக்க கூடாது. இவனை இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல 100 கோடியை வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாம். அவனே இவனையும் கொரோனால நிறைய செத்து போயிருப்பாங்களே, ரோட்ல கிடப்பாங்களே பாவம். காலுகை இவனோட கெட்டி ரெண்டு வரையும் கெட்டி அந்த கொரோனா வைரஸ்ல காலுகை அங்கே போற அவங்க எவ்வளோ துடி துடிச்சு சாவுதாங்க, அதே போல இவனோட துடி துடிச்சு அவைக்கணும். அதுக்காக இந்தியாவும் இந்தியா பார்டருக்காக முட்டோண்டு இடத்துக்காக ஐயோ பீரங்கி வச்சு அவன் இவனை தாக்க எத்தனை சொல்ஜர்ஸ் ஆகுதாங்க பாவம்.
நல்லவங்க எத்தனை சவுதா அங்கே பாகிஸ்தான் இறங்கணும், நம்ம கூட சேர்ந்தானே இல்லை, அந்த சைனா கூட சேர்ந்தானே வழங்கம் தான், அமெரிக்கா கூட இந்தியா கூட பாகிஸ்தான்காரங்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், நல்லவங்க அமெரிக்காக்காரங்களும் நல்லவங்க தான், அவங்க பொருளாதாரத்தை கொடுத்து எத்தனை பேர் சாகடிச்சாலும் அவங்க கோபம் தானே வரும், கோவராமல் இருக்கும், அப்போ ட்ரம்ப் கோபம் தானே வரும், பாவம் அவங்க அதே பேர் ட்ரம்ப் அவங்களும் கோபம் தான் வரும், எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இந்திய நாட்டில் அப்படி தான் படையை அனுப்பியிருக்கு இந்தியா, பாடல லடாய் இலையில இருந்துக்கிட்டு அங்கே போகிற சீனாக்காரனை உண்டு வச்சுக்கிட்டு ஏன் இடம் ஏன் இடம் அப்போவுமே அவங்க பாடல் வச்சு வச்சுருக்கணும், நல்லா பெரியவங்க இந்த மாதிரி மாமா அங்கே இருக்கெல்லாம் கட்டியிருக்கணும், அவ்வளோ சாவையெல்லாம் ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது, எல்லா அதிவேகி சொல்லுங்கள் இந்திய நாட்டு அதிவேகம் சைனா திருந்தம் வண்டுக்கான மாடு மாடு கணக்காக இருக்கான் திருந்தனை ஒரு தடவை என்ன திருந்தனா அவன் சப்பமுக்குக்காரே இந்தியா கூட சண்டை போடவா அவன் இப்போ அமெரிக்கா கூட சண்டை போட்டு ஊரம் பார்க்கலாம் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அந்த ஓரத்தில் இருக்கான் ஆஸ்திரேலியா வடகொரியா இங்கே எல்லா நாடுகளையும் ஒரு நாடு இவன் கையில் இருக்காது எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது கடைசியில் ஒத்துல அடைஞ்சு ஆகப்போகிறான், சைனா மக்கள் இருப்பாங்க சைனாவில் மக்கள் இருக்காங்க அமெரிக்கா அவங்க என்ன பாவம் செய்தாங்க அவங்களே எனக்கு எதிராக இருக்காங்க, இவன் பல வேற போய் எத்தனை வேற கொண்டான் இவன் இவன் ஆட்சி தான் செய்த தப்போ வேர்ல்டு கழுத்துலாம் அந்த ஒரு தலைமை இருக்கலாம் பேரேஜில் வளங்கலை, அப்போ இவங்க ரெண்டு வரையும் தான் நம்ம பழகிச்சிக்கணும், இவன் ரெண்டு வரையும் அதுக்கு கொலகார பவி எத்தனை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் ஜெயிலில் தூக்கி போனால் அல்லது கொரோனால செத்தாங்களா அவங்க தூக்கி கூட இவங்க தூக்கி போடணும் சாதனை போட்டு செத்தாங்க, அதே போல் சாவணும் இவரே இந்த டபிள்யூஹெச்ஓவில் இருக்கான் அவங்க ரெண்டு வரையும் தூக்கி போட்டு அந்த கொரோனால செத்தாங்களா அவங்க எப்படி துடி துடிச்சு புழு அரிச்சு செத்தாங்க, உயிரோடு இருக்கலே புழு அரிக்கு செத்த பிறகு எல்லாரும் புழு அரி உயிரோடு இருக்கலே புழு அரிக்கு, அதனால இவங்களை தான் தூக்கி போடணும் வேர்ல்டு கழுத்தில் இறையும் தூக்கி போடணும், இதே இல்லாமல் அமெரிக்கா இந்தியா அதெல்லாம் சேர்ந்து போருக்கு படிச்சு ஏ சிப்பாய்கள் எத்தனை சிப்பாய்கள் எத்தனை சிப்பாய்கள் சாவாங்க அதெல்லாம் எதுக்கு பாவம், அப்பாவே மக்களை எதிர்கொள்ளணும், இவனை தவிர சைனா மக்கள் பாவம் அவங்க என்ன பாவம் செய்தாங்க, இவன் ஆட்சி செலுத்த சரியில்லைன்ட்டு அங்கோட சைனா மக்களும் பாவம் உழைக்க மக்களுக்கெல்லாம் வேலை இல்லாமட்டு அவங்களும் நோயால் கிடந்து சமம் செய்த தப்புக்கு சைனா மக்களை பூரா எல்லாத்தையும் எதுக்கு குண்டு வச்சு தகர்க்கணும், அதே போல் நம்ம இந்திய ராண படையில் சைனாவில் உள்ள மக்களையும் ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்தில் நானும் ஒரு பெண்ணுங்கிற ஸ்தானத்தை சொல்லுவேன், ஒரு பிள்ளைய பெற வைக்க எவ்வளோ கஞ்சி நாட்டில் உள்ள சிப்பாய்களை சேர்ச்சி நாள் உள்ள மக்கள் அப்பாவே மக்கள் இவன் 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 போட்டு தான் ஆர்டர் இருக்காக பைசாக்காக உயிரை கொடுக்கவா இவன் ஆர்டர் போட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன பாதத்துக்கு சண்டை போட சாவையில் என்னத்தை கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது கழுது அவன் அவன் அந்த சைடில் இருந்துட்டு போகிறான் நம்ம இந்த சைடில் இருந்துட்டு போகிறேன் எதுக்கு சண்டை போட்டு பீராங்கி நான் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் நிம்மதி இருக்கா இப்போ அமெரிக்காரன் சீனா கூட சண்டை போடுங்க சீனா அமெரிக்கா கூட இந்தியா சீனா கூட வச்சு அப்பாவே மக்கள் தானே சாவு மினிஸ்டர்னு நினைக்கணும் அடங்க மாட்டேக்கான சைனாக்காரன் எல்லாரும் சேர்ந்து இவனா அடைக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதோட இந்தியா அமெரிக்கா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அமெரிக்கா தெரிய நம்ம மோடியெலாம் ஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் நமக்கு தேவையான பொருளை நம்ம அமெரிக்காலேருந்து என்னென்னாலும் வாங்கிக்கலாம் நமக்கு இருந்து அரிசி ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் அப்படி கொடுத்துக்கலாம் இந்த சைனாக்காரனை எல்லாரும் சேர்ந்து இவனை அடக்கி வைக்கணும் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்கிட்டே அந்த இவன் இந்த பிரசிடென்ட் செத்து போனாம்னா அவனுக்கு ஒரடி இடம் கூட கிடைக்கவே இல்லையே எதுக்கு இப்படி அவனும் அந்த இப்படி அலையதானே சாவதுக்கு போல் இல்லாமல் கப்பல் சைடில் பூரா தென் சீனா கடற்கரையில் கொண்டு தென் சீனா கடற்கரையில் கொண்டு கப்பலை பூரா விட்டுக்கிட்டு எனக்கு அந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும் குறை பூரா நாசமாக்கிட்டேன் உலகத்தில் எல்லாம் கெடுத்துட்டான் படிப்பை கெடுத்துட்டான் எல்லா மக்களுடைய வயிற்றில் அடிச்சுட்டான் எத்தனை பேர் சாக அடிச்சுட்டான் எல்லா பாவமும் அவனுக்கு தான் பிடிக்கும் ஒருத்தர் ஆர்கனைசேஷன் ஒருத்தன் மறைச்சாமலும் இவன் சால்ரா குஸ்டியாக இருந்தேன் அந்த ரெண்டு பேரும் தான் பாவம் பிடிக்கும் வேறு யாருக்கும் பாவம் பிடிக்காது இன்னும் ரெண்டு பேர் தான் பாவம் நல்லாவும் இருக்க மாட்டேன் இவன் ரெண்டு பேரையும் கையை காலை கட்டி போட்டு இந்த கொரோனா வைரஸ் வச்சுருந்தாங்களா அவங்க கூட போடணும் அப்படி அதை விட்டுட்டு எதுக்கு அமெரிக்கா பேர் அமெரிக்காவில் போய் சைனா காரகம் போயிட்டு போய் சண்டை போட்டு அவன் கொளுத்தவன் இந்த முன்பு எல்லாம் போயிடும் கும்பிட்டோண்டு இடத்துக்கு போட்டு இந்தியாவில் அந்த பார்டருக்காக கேவலமாக இருக்கு எக்க மானம் சூடில் அவன் சிப்பாயை அனுப்பி பார்டரை வச்சு அவன் சாவையில் அவனை கொண்டு புதைக்கிறதுக்கு அங்கே உண்டு கும்பிட்டோண்டு இடத்துல கொண்டு சண்டை போடுதானே கழுதை என்ன இடம் சாவையில் கொண்டா போகிறான் இன்னைக்கு எத்தனையோ பணக்காரங்க என்னமோ கொரோனா வைரஸில் செத்து போகிறாங்க அப்படி இடம் கூட கிடைக்கணும் ஏன்னா செத்தவங்கலாம் பாரு பக்கத்தில் போய் அழ கூட முடியல அந்த பாவமாக போயிட்டு ஒரு தாயுத போயிருந்தா அழ முடியுதா அழ முடியுதா அங்கே அங்கே பெணங்கள் கிடந்து கிடக்கு அதெல்லாம் நினைக்கானுங்க எல்லாம் சண்டை கூட ஏறிக்கிட்டு வரேன் இவன் இந்த சைனா கரையும் இது மூக்க சப்ப மூக்கில் ஒரு இவனை தூக்கி இவன் காலையே கட்டி ஏழு காலத்தில் இவன் இந்த அப்பு பண்ணான அத்தனை வருஷம் சமைக்கு இவனை குறையலால் செத்தாங்கல்ல அவங்க தானே காரணம் இவன் ரெண்டு வரையும் மேலே தூக்கி கொண்டு செத்தவங்க கூட போட்டு அப்படி புழு அரிச்சு சாவனா அதை விடியோ எடுத்து போனேன் தான் ஆசை அதுக்காக சைனா மக்கள் அவங்க என்ன செய்வாங்க அவங்களே இவன் இவன் ஆட்சி செய்ய போய் கொரோனா பிறகு இவன் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க சாப்பாடு எல்லாம் வைக்கல அவங்க பொழப்பு எல்லா மக்களும் சங்கட சாச்சா அமெரிக்காலாம் கொரோனா மக்கள்லாம் சேர்த்து சும்மாவே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலையும் செத்துக்கிட்டு இருக்காங்க இதில் எதுக்கு நான் சிப்பாய்களை கொஞ்சம் நல்ல பலம் பதினங்களை இந்தியாவில் சண்டை போட்டு பாடர் முட்டோண்டு பாடருக்காக இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டு சாவியில் எண்ணத்தை கொண்டு போய் ஆரடி மண்ணு கூட இறக்கும் இவனை தூக்கி முதல்ல கரையில் செத்துருவாங்க அப்புறம் அதில் கொண்டு தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும் நீ செத்துட்டா வேர்ல்டு கழுத்தில் ஒருத்தன்
மிஞ்சி ஆள் அடிச்சமே ரெண்டு பேர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ யாருமே சண்டை போட மாட்டாங்க. வேற வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம பிரசிடன்ட் பாருங்க நல்லா வந்தாங்க. நம்ம மோடி கூட இருந்தாங்க. மோடி வந்து தப்பா சொல்லலை. இடையில இந்த முஸ்லீம்காரங்க சொன்னாங்களே 5 வருஷம் இருந்தால் அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு தான் குடியுரிமை சொன்னார். அது நல்லதுதான், தப்பா ஒன்றும் சொல்லலை. மோடி ஏமாத்த முடியாது. நல்லா நானும் பத்திரம் முடிச்சு ஒரு முன்னாலாம் அரை மணி நேரத்தில் பத்திரம் முடிக்கல. இப்போ யாருமே ஏமாற்ற முடியாது. நிறைய ப்ரூஃப்லாம் உண்டாவில் மோடி நல்ல பிளான் பண்ணுது. புரிஞ்சுக்கிற 5 வருஷம் இருந்தால் தான் குடியுரிமை உண்டு. நான் உண்மைதானே, இப்போ நான் மகாராஷ்டிராவுக்கு 5 வருஷம் இருந்தால் தான் அது. அப்புறம் வெளிநாட்டு போகிறாங்க, கிரீன் கார்டு வாங்கினதும் உண்டாது. அதை போல தான் அவர் சொன்னாங்க, தப்பா ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாருக்குமே பொதுவாக தான் சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க முஸ்லீம்காரங்க அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு கிடையாது. அதாவது நல்ல நல்ல பிளான்லாம் வச்சுருக்காங்க. நான் கூட மோடியை இடையில திட்டேன், வெளிநாட்டு கம்பெனிலாம் அங்கே வரதே பார்த்துக்கோங்க, நம்ம நாட்டை எடுத்துக்கிடாம வைக்காம அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. தப்பு இருந்தால் என்ன பண்ணதாங்க, எனக்கு பெரும்பாலும் போகிற தகுத்தா நல்லது. இன்னும் இந்திய நாட்டில் எவ்வளோ எவ்வளோ நல்ல அழகான இடங்கள் இருக்கு. கஷ்டப்பட்டு வச்சுருக்காங்க. அறிவில் முட்டாப்பையில் கொண்டு போட்டிருக்காங்களே வேணா. ட்ரம்போ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கையோ, ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்க நாட்டை செத்துட்டு வேணால. அப்போ அவருக்கு கோபம் தானே வரும், பொம்பளை ஆம்பளை கோபம் தானே வரும். அவங்க நாட்டை வளத்தை பூரா கெடுத்து இந்த சைனாக்காரன் கேரண்டியே கிடையாது. எந்த பிள்ளைக்கும் கேரண்டி கிடையாது. சைனா ஐட்டமே கேரண்டியே கிடையாது. சும்மா அந்த இது பூரா ஜாமானை வச்சு நல்லா கள்ளத்தனமாக சம்பாதிச்சு ஒரு இது உருப்படி கிடையாது. பூரா அது கேரண்டி இல்லாமல் பைசா நல்லா பிடிங்கிட்டு இதே என்ன பொழப்பா. மேலே கடவுள் எண்ணி வச்சுருப்போம். எனக்குலாம் நல்லா சாவே கிடையாது. முதல்ல நான் சொல்லுதான், சண்டை இந்தியா அமெரிக்கா, இந்தியா அமெரிக்கா சைனா, நம்ம பாட வான் பாடுற என் பாடுற நீ சாவையில் அதெல்லாம் மண்ணு கூட கிடையாது. இந்திய ஜிப்பாயும் அது சைனாக்காரங்களும் நல்ல இது அமெரிக்காரங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டி என்ன புட்டோண்டு எடுத்துக்காது. சண்டை போட்டின்னா பெரிய பெரிய இடமெல்லாம் பூரா தீக்கி எறையிறோம். அப்பா மக்கள்லாம் சித்திரம் கொஞ்சம் பாருங்கள். என்ன ரெக்வஸ்ட் பண்ணால் ஒரு பெற்ற தாயங்கிற முறையில் சொல்கிறேன். ரெண்டு பிள்ளைக்கு அம்மாள் பூரா நம்ம மக்கள் தான். என்ன ஜாதி மதம் நாடுகளே நின்று அப்பாய் மக்களை போட்டு பழகிவாங்க. சிப்பாய்களும் அவங்க பாவம் தானே. ஐயோ பாவம் சிப்பாய் வந்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கிடையாது. சும்மா குடும்பத்தை விட்டு பிள்ளைகள விட்டு புரியும் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி மூஞ்சி கூட நல்லா பார்க்காம ஒவ்வொருத்தவங்க போயிடுவாங்க. பிள்ளை குட்டி பார்க்காம அதான பரதேசி பரதேசி ஜனானே. உடனே அவன் கிளம்புறா மில்ட்ரி இல்லை சண்டை உடனே வாங்கன்ட்டு. அதுக்குதான் அந்த பாட்டு வந்து ரொம்ப அர்த்தமான பாட்டு. இந்த ஹிந்தியில் வந்து தேசத்துக்காக பாடுபடுறவங்க வந்து உடனே போகிறாங்க. உடனே போனோடனே அதுதான் சொல்கிறாங்க, பரதேசி ஜனானை முஜேத்தோடுக்கே முஜேக்காங்க கல்யாணம் முடிச்சு அப்போ தான் இருக்கும். உடனே எங்கள் ஃபோன் வருது, இன்றைக்கி சண்டை போடணும் எல்லையில் பதட்டன்னு உடனே ஓடுறாங்க. ஐயோ பிடிக்காம பிள்ளைகள் முஞ்சியை பார்க்காம பிள்ளைகள் அப்பான்னு அது வந்து உயிரோடு வந்தால் தான் அப்பான்னு தெரியும். நாட்டுக்காக படுத்தா எதுக்கு சும்மா வச்சு என்னத்துக்கு பைசா லட்சக்கணக்கில் பைசா கிடைக்கி. ஒருத்தஞ்சு தான் 1 கோடி குடிக்க 2 கோடி கொடி வச்சு அழகுக்கா ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு பிள்ளைய புருஷன் இல்லாமல் பிள்ளைகளுக்கு வந்து அப்போ அப்போ முஞ்சிய ஃபோட்டோவில் போட்டு மாலை போட்டு பார்க்கறதுக்கா கொஞ்சமாக யோசிங்களாம். மண்டையில் அறிவு இருக்கா படித்தாங்க. அதனால் சைனாக்காரான ஐநா சபையில தொட்டு அப்படியே வச்சு போகலாம். அவன் எடுக்கணும், எவன் தப்பு பண்ணான் அவனையும் இவனை எடுத்து ரெண்டு பிள்ளைகளும் கையை கேட்டு எந்த கார கொரோனா வைரஸ் இருக்குல்ல அதுக்கு இறை போட்டுருணும். போட்டால் உலகம் பூரா அமைதியாக இருக்கும். வரணும் சைனா ஆளுக்கு வந்து ஒரு நேர்மையாக மனசாட்சியாக இருக்கக்கூடிய நல்ல மனுஷன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சரி என்னன்னாலும் சரி ஒரு பார்டர்னாலும் சரி சரி ரெண்டு பேரும் பார்டருக்கு சண்டை போடுதாங்களே. இப்போ ஒரு ஐடியா கொடுக்க இப்போ ஒரு வீடுக்கு சண்டை போடுதாங்க. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் நம்ம ஒருத்தர் இருக்கான். அவன் பார்டர் என் பார்டர்னா என்ன செய்யணும்னா ரெண்டு பேரும் அந்த எல்லையை அளந்து பத்திரம் இருக்கும். அவங்க பத்திரத்தை அளந்து நம்மையும் பத்திரத்தை அழுத்து பொதிச்ச ஒரு கணக்கு வச்சுக்கிட வேண்டியதானே. பொதிச்ச ஒரு வச்சு ஒரு வச்சுக்கல. இப்போ 100 கோடி தெளிஞ்சினா அவங்க 50 கோடி நமக்கு 50 கோடி போட்டு பொதிச்ச வரா கட்டிடுறானு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுவும் கூட்ட வேண்டிய இடத்துக்காக நான் பெருசு நீ பெருசு 100 லட்சம் 100 பில்லியன் 1000 பில்லியனுக்குள்ள மில்ட்ரியெல்லாம் இறக்கி அவங்க சாவடிச்சு அடித்து சின்ன செத்தாக நமக்கு 6 அடி நிலம் கூட கிடைக்கும். நம்ம இருக்கிறது இருக்குது இப்படி இருக்க நிலமையில் அப்பாவி சிப்பாய்கள் நிற்காங்க பாவம். அவங்க என்ன பாவம்னாங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உயிரை கொடுக்க ஒரு நிம்மதியாக வாழதுக்குன்னு ஒன்று இருக்கா. இந்த சீனாக்காரங்க மண்டையில் அறிவில் மண்டையில் உடைக்க தட்டதுக்கு இந்தியா நாட்டு கூட சண்டை போடுதான். பக்கத்தில் இருக்க சண்டை போடுதான் அழிவு காலது. இவனுக்கு மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களாம் நல்லவங்க தான். சரியா வேர்ல்டுகள் தரையும் தண்டனை கொடுத்தா சரியாயிருப்பாங்க. எவன் தப்பு அவனுக்கு வச்சுட்டு ஒரு பார்டர்னாலும் ரெண்டு பேரும் அளந்து நீ பாதி தொட்டு நான் பாதி தொட்டு போட்டு அந்த சைடில் அவன் கூடி இந்த சைடில் அவன் கூடி பாதி இது அந்த ரோட்டுக்கு பாதி நல்லா அளந்து அவன் பத்திரத்தை வச்சு அளந்து இவங்க பத்திரத்தை வச்சு அளந்து பாதி பாதி பைசா அப்படி எங்கேயுமே தான். சைனாக்காரன் இருந்தாலும் மலேசியானாலும் சரி இந்தோனேசியானாலும் சரி உரத்தில் கண்ட்ரினாலும் சரி பாகிஸ்தானாலும் சரி பத்திரம்னு ஒன்று இருக்கும். பத்திரம் தான் சொல்லுது. அதை வச்சு அளந்து 50 கோடி 50 கோடி பொதுவான பாதையாக போட்டுற வேண்டியதுன்னு இதில் என்ன பிரச்சனை.
இது சண்டை போட்டு நீ நீ அடிக்கவா நான் அடிக்கவா குண்டு வச்சுருக்கேனே லேடர் கறி வச்சுருக்கேன் உலகம் பூரா அழிஞ்சிரும். அதனால் அப்பா மக்கள் சாவாங்க. இவனுக்கு என்ன எவன் ஜெயிக்கானா அவன் ஜெயிச்சவன் ஜெயிக்க அப்பா மக்கள் எத்தனை பேர் சித்திரம் வந்து பாவம் தானே பிடிக்கும். கொஞ்சம் மக்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களை கருத்தில் கொண்டு அப்பாவி மக்கள் வாயிலாக ஜீவங்கனிங்க இந்த பாடு படுத்தியெல்லாம் நல்லா உட்காந்துக்கிட்டு மினிசில் கோடிக்கணக்கில் தின்னுட்டு மக்கள் பணத்தை தின்னுட்டு ஏன் மக்களை சாவடிக்கிச்சு நான் வட்டி வரிங்கிற இதில் வட்டி வரிங்கிற இதில் கொஞ்சமாக மக்களுடைய பணத்தை திங்கிங்க சிப்பாயெல்லாம் இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய பணம் தான் அவங்கள எதுக்கு பழி அப்பாவிங்க அவங்க என்ன பாவம் செய்தாங்கச்சு உங்கள் ஊரில் பிறந்ததுக்காக இந்த பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் இவங்களே திருந்த மேலே தப்புனா நீ அப்சர்வ் பண்ணிக்கிற வந்ததுன்னு தெரிஞ்சா தெரியாமலோ ஒருத்தாலும் கொன்னாலும் கொல்லட்டாலும் தப்பு தான். சரி தப்பு செய்தானே அதை வந்து தப்புன்னு ஒத்துக்கிட வேண்டியதானே தெரியாமல் பண்ணிட்டேன்னு அதெல்லாம் தூக்கில் உடனே கொரோனா கூட கையை கட்டி போட்டு இங்கே ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோள் தப்பு கையை கட்டி போட்டு கொரோனா இல்லை செத்தவங்க கூட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வேறு நல்ல மனுஷன் இருந்தாங்கன்னு உலகம் நல்லா அமைதியாகிடும். எல்லாம் இப்போ இந்தியாவும் நல்லா அமெரிக்காவும் இந்தியாவும் அமெரிக்கா அதிபர்கள்லாம் எப்படி இங்கே வந்தாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நல்லதுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி நீ இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். நீ என்ன தப்பு பண்ணிவிட்டு உலக மக்களை பூரா இல்லை அகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு எதிராக இருந்தாலும் உன்னி சும்மா விடுவான் ஆப்பு வச்சு நீ தான் சாக போடுற நீ ஒத்தியில் கிடக்க எல்லோரும் உனக்கு தான் அகெயின்ஸ்டாக திருந்து ஏன்னா அப்பாவே மக்களை கொள்கிறாங்க. இப்போ அவங்க சைனாக்காரங்களும் பாவம் தான் அமெரிக்கா அப்பா கிட்டே செய்த பாவத்தினால தான் சண்டை விடுவாங்க. அப்பா மக்களை எதுக்கு கொலை பண்ணுவீங்க பாவம் குண்டு வச்சு வச்சுன்னா நான் அமிலமலை வரும் நீ குண்டு போடு நீ குண்டு போடு சாவாங்க தீபிடிக்க எரியும் கடைசியில் அமில மலை வரும் உலக எரியும். அப்புறம் வந்து குண்டு போட்டிங்கன்னா மலை பூரா லாவாவாக வரும். இந்த நீ சைனாக்காரங்க வந்து அமெரிக்காவில் இந்தியாவுக்கு நீ குண்டு போட இந்தியாவுக்கு அமெரிக்காரங்க வெட்டுன்னு பண்ணு இவ்வளோ அமில மலை வரும் எல்லாம் எரியும் அமில மலை வரும். அதுக்கப்புறம் இந்த மலைகள்லாம் குண்டு போட்டு அப்படி லாவா வரும் லாவா வந்து எல்லோரும் வாயில் மண்ணு விழு எல்லோரும் ஜாவிங்க எல்லோரும் போங்க சொல்லதை கேட்க மாட்டேங்கிங்களா என்னச்சியா நீ கொஞ்சம் தாழ்ந்து போனானே விட்டு கொடுத்து போனானே நான் தான் பெருசேன் நீ தான் பெருசேன்னு அப்பா மக்கள் தான் பலியாடு இயற்கையும் சீரிடும். நீ குண்டு போடுங்க பூகம்பம் வரும் அப்புறம் அமிலமலை வரும் தீபிடிச்சி எரியும் பொய்கள் வரும் எல்லாம் வரும் அப்போ இயற்கை சீரங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு நீ சந்தோஷமாக இருப்போம். அங்கே இயற்கை வரும் பூகம் நீ குண்டு போட்டு முடிக்கவும் பூகம்பம் வரும் உள்ள பேர் எல்லோரும் உயிர் தீபிடிச்சி எரியும் அந்த தீபிடிச்சி எரியும் தீபிடிச்சி எரியும் அப்புறம் வந்து அக்னி பகவான் எல்லாத்தையும் தின்னுட்டு போவேன் மனுஷன் பொருளை எல்லாம் தின்னுட்டுக்கிறேன். அப்புறம் புயல் காற்று வேஷம் அப்புறம் நாள் கழித்து எல்லாம் மக்கள் வீடு வாசல் எல்லாமே வெளியில் தெருவில் நிற்பாங்க அமில மலை வரை தான் முடிஞ்சிட்டு இங்கே பண்ணதே அப்படி தான் வந்து நிற்க போது பார்த்துக்கோங்க. வீட்டுக்கும் சுற்றா பெண்ணாச்சி ஓ ஏதோ கலத்தியாக ஓ ஆயோ லாப்ஸி ஆயோ ஓ சுற்றா பெண்ணாச்சி ஜோ பாஜமஜர் வைத்தா மலேசியில் சப்ஸ் எல்லாம் கடையாக்கிறது இங்கேயோ மேலே கடையாக்கிறது கலத்தியாக ஓ சுப்பா கிடக்க ஓத்தோ சப்ஸோ கரோடு தியா உஸ்கோ டபிள்யூ வச்சுக்கோ ஜோ பச்சாயோ ஓ உஸ்கோ எலெக்ஷன் கேலியே ஓ கர்ஜாக்கி இஸ்கேல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் ஆகிறது உஸ்கா நாம்பி நெய் போல ஹெல்த் உஸ்கா ஏகே மனுஷ தூசர மனுஷே ஜாத்தே ஓ வைரஸ் ஐசா நுக்சான் கேலி ஓ சுட்டாக்கே ரகை தோனோக்கா கே கணக்கு ஜோ வைரஸ் மே மர மர கேனா உனக்கோ உதர் சொன்னா போனாக்கே தூபி மர ஜாவு தோனோ மரங்கன்னா ஆச்சரியங்க தெரியும். இப்போ சைனாவில் போய் ஆச்சரியங்க அமெரிக்கா போய் ஆச்சரியங்க இந்தியா போய் ஓ ஹமேஷா ஒரு லடாய் கருத்து லடாய்க்கியா சோடா ஜகாக்கியில் கியா லடாய் கரனேக்கா லடாய்க்கு தூபியும் மர ஏபி மர அபி மரத்தேக்கியா ஓபி மாலுமி அப்படி கேட்குறீங்க தோனோக்க ஜகாரங்கத்தோ பத்திர லைக்கனேக்கா அப்படி தேக்கோ சோ கரோடுக்கு ரஸ்தா பண்ணாங்க தூ 50 crore டாலோ தூபி 50 crore டாலோ காமன் ரஸ்தா பண்ணவானா ஏசா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண கடாக்கத்துக்கு அக்கெல்லாம் ஈஸியாக இருக்க ஏன் மரங்கன்னா சரி ஏபி வேல்டு கழிச்சுனா ஓபி மரங்கன்னா இக்கம் சான்ஸ் சந்தோஷம் இல்லைங்க அப்பா வி லோக்கிறக்கு ஓ கியா பாப் கியா தி சிப்பாய் லோக்கே தேக்கோ நான் பாபி துனியாமே கித்தனா அமீர் என துனியாமே பி நை தேச இன் திஸ் வேர்ல்டு ஏனோ லைக் தி சிப்பாய் நோபடி இஸ் தேர் வென்எவர் தே ஆர் லிவிங் ஏனோ தே ஹேட் மேட் த பாக்ஸ் ஒர்த் தம் இட் இஸ் வெரி ட்ராஜடி இன் திஸ் அவர் லைஃப் ஆல்சோ நோ இஸ் ஹேவிங் லைஃப் போல இதில் நாங்கள் ஒரு ஆட்டம் எக்ஸிபிஷன் பார்க்க போனால் உயிரோடு இருக்கவங்களும் சவப்பட்டு செய்தாங்கன்னா மிலிட்ரிக்காரங்க இப்போ அவன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிமிஷத்து அந்த ஃபோன் வரும் அந்த மிலிட்ரிக்காரங்க கூப்பிட்டு தாங்க நான் ஜிலப்பாருதே சீப்பாருதே செய்தானா நகி முதே தோடுக எவ்வளோ நம்ம நாட்டுக்காக அவங்கவுங்க நாட்டுக்காக அவங்க குடும்பத்தை விட்டு பிள்ளையில விட்டு கொண்டாட்டி புருஷன் கூட மறந்துடும் முகம் கூட பார்க்கக்குள்ள ஓடிய பிள்ளையை பார்க்கணும் இதெல்லாம் பாவம் தானே உங்களுக்கு பிடிக்கும் இங்கே இதை பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் அந்த பாவம் சிப்பாய்களை போய் துண்டி விட்டுட்டு நல்ல கோடிக்கணக்கில் உட்காந்து திங்கானுக்கு அமைதியாக இருக்கும் தான் பொறுமையாக ஒருத்தருக்கு தாழ்ந்து போகணும்னு சுற்றி சுற்றி இந்த சீனாக்காரர் ரொம்ப தும்புற பிடிச்சிட்டோம் மலேசியா சுற்றி சுற்றி இருக்கிறதெல்லாம் வளைச்சி போட்டு எனக்குள்ளவே சாவையில் எனக்கு என்ன நல்ல சாவு கிடைக்கும் ஒரு மூலம் இடம் கூட கிடைக்கும் அந்த மத்தியில் எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிட்டான்
எல்லா படிப்பை எல்லா மக்களுடைய படிப்பை பூரா உலகத்து படிப்பை பூரா நாசமாகிட்டான், கல்யாணத்தை பூரா நாசமாகிட்டான், சந்தோஷத்தை பூரா எடுத்துட்டான், எல்லாம் ஃபேக்ட்ரி விட்டு எல்லாத்தையும் மூடிட்டேன். கொஞ்சமான நடவலான அடிக்கணும் எங்கே கிடைக்கும் செத்தானவன அப்படின்னா திருந்தானே தெரியாமல் சிறுன்னு மன்னிப்பு கட்டினான். பாவன் சிப்பாய்களை எதுக்கு சண்டை போடணும், இவன் ஜகடாக்காரனைக்கு அப்படி சோ கரோடுக்கு லாஸ்டாக பண்ணி தூ 50 crore தான் 50 crore பத்திரம் லேக்கியா உஸ்கா பண்ணானே கேன தோணும் இஸ்கா ரைஸாக இருக்கணும் இஸ்தான் छोटा जगह के लिए लड़ाई करो, वो पामब्लास कर ऐसे कुछ लड़ाई करो, इतना नुकसान हो जाते देखा। अपा भी मकल क्यों जो इनोसेंट वही यार फिलिंग इनोसेंट, ये तो सोचना पड़ेगा ना कि घर बनाने के लिए कितना साल बनाने के लिए, अमेरिका बनाए इंडिया बनाए कितना साल है, 2 मिनट में बोलते रेडिएशन करेंगे ये करेंगे ये करेंगे, वो बराबर है, ये 2 मिनट में सब पूरा सत्यानाश होएंगे। ओके ये जो किया है वो अपने उनके दोनों से मरते थे ना, उसको ऊपर डालने का उसका हाथ पैर बांध के वो मरना चाहिए, वो मरेंगे तो एकदम चाइना भी अच्छे रहेंगे, वो साफ सफाई रहेंगे, वो अच्छा वाला आएंगे तो वो संतोष रहेंगे। अभी इसको मार डालना मुझे, मेरे को बोल रहे मैं बोल रहा हाँ क्या आत्मीय मनुष्य है क्या सी तो फील होना चाहिए। उसका 800 crore दिया उसको पोलिटिकली, इसके लिए वेल्ड करते ना उसका चाल रख दिया, वो चाल रख उसकी इसका के रखा है मनुष्य मनुष्य बैठे जाते, कितना लोग मर जाते, इतना तकलीफ पड़ते, वो सोचना मैं अभी बॉर्डर बनाए तो दो खर्चा करो फिर यूज करे, एकदम फ्रेंडशिप बनाओ ना, क्यों इतना तकलीफ बंद करो पानी करो यूज करे, इतना ये झगड़ा क्यों करने का, नहीं करना मन से नहीं करना भाई के देख लो ना, ये पूरा सत्यानाश होएंगे और करेंगे तो पर लड़ाई करेंगे ये करेंगे उड़ेंगे पूरा जल्दी बम आएंगे फिर आग लगेंगे फिर हवा आ जाते सो जोर से पूरा घर गए घर का फिर आमले बारिश होएगा फिर साइक्लोन आएगा फिर अभी बारिश होएंगे तो सुनामी आएंगे सब कुछ आएंगे अभी फिर सब खत्म हो जाएंगे फिर झगड़ा वाउंटेन मेल्ट होएंगे गर्म होके फिर लावा आएंगे जो जो रहते सब मर जाएंगे, ये होने वाला है। देख लो थोड़ा गुस्सा कम करो दो इतना लोग का पेट में मारा सबका मार डाला तू थोड़ा सोचो ये पाव मैंने भगवान तो नरक में जाएंगे।